எவரையும் இக்குற்றத்துக்காகவும் 8 ஆண்டுக்கு மேல் சிறையில் அடைக்க தேவையில்லை என்று இந்திய அரசு அமைத்த நீதிபதி முல்லா குழு பரிந்துரைத்திருக்கிறது. நீதியரசர் கிருஷ்ணையர், சந்திரசூடு போன்ற மனித உரிமை ஆர்வம் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 8 ஆண்டு சிறை காலத்துக்கு மேல் யாருக்கும் தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்கள். தண்டனையின் நோக்கம் சீர்திருத்தம் செய்வதும் மறுவாழ்வு கொடுப்பதும் தான் என்றால் காலவரம்பின்றி சிறையில் அடைத்து வைப்பது அதற்கு உதவப்போவதில்லை. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய கைதிகள், பல்வேறு வழக்குகளில் தண்டிக்கப்பட்டவர்கள் 20 ஆண்டு கழித்த பிறகும் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் அவர்களை விடுதலை செய்யாமல் இருப்பதற்கு அவர்கள் செய்ததாக சொல்லப்படும் குற்றங்கள் காரணம் என்பதை காட்டிலும் இஸ்லாமியர்களாக பிறந்ததையே ஒரு குற்றமாக ஆட்சியாளர்கள் கருதுவதுதான் காரணமாக இருக்கிறது. இவர்களில் பலர் நோய்வாய்ப்பெற்றிருக்கிறார்கள், பலர் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறார்கள், இவர்களது குடும்பத்தினர் காத்திருந்து காத்திருந்து கவலையோடு இருக்கிறார்கள். இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது ஒரு மனிதாபிமான தேவை, ஒரு மனிதநேய கடமை. சிறைப்பட்டோர் அனைவரின் நன்மையிலும் அக்கறை கொண்டிருக்கிற, குறிப்பாக ஆயுள் சிறைப்பட்டோரின் விடுதலையில் அக்கறை கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் அனைவரும் இவர்களது விடுதலையை கோர வேண்டும். நன்றி, வணக்கம்.